Hello guys, this is Raghugopal from BMR Bulls Academy. Traders அனைவருக்கும் வணக்கம். So இந்த வீடியோல நாளைக்கு stock market எப்படி இருக்கும் அப்படிங்கறத டெக்னிக்கலா நாம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ட்ரெண்ட் அப்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு லைவ் லேர்னிங்கா இருக்கும். ஓகே. லெட் சங்கர் டிஎம்இ அப்படிங்கறவரு சார், can nifty go 15,000 if possible? இந்த இடத்துல ஓவராலாக வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. ஓகே, ஷுவராக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. பட் ப்ரீவியஸாக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ப்ரீவியஸாக இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டான மார்க்கெட்டு, இதுக்கு பிஃபோராக இந்த இடத்துல கிளியரான டவுன் ட்ரெண்டு. ஓகே, ஓகே. இப்போ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை லோவர் லோ. ஸோ சிம்பிளாக வந்து ஹையர் ஹை லோவர் லோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே நேரம் இந்த இடத்துல வந்து திரும்பும் போதும் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஹையர் ஹை லோவர் லோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டான இருந்த மார்க்கெட்டு இப்போ அப் ட்ரெண்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு சான்ஸு இங்கே ஹையர் ஹை லோவர் லோ. ஓகே, செகண்டு வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். செகண்டு இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுக்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேமில் நான் ட்ரெண்ட் லைன் போடுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்கும், இங்கேருந்து திரும்பும். இது வந்து ட்ரெண்ட்லைன் அனாலிசிஸ் படி சொல்கிறேன். ஈவன் தோ வேவ் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து 217,275லேருந்து திரும்பணும். பட் அதுக்கும் கீழே கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. இப்போ கரெக்டாக அதே ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்கள். 17,275 தான், 77 தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ இது 17,000க்கு பிலோவில் வர வந்துச்சுனாலே போதும், அதுக்கு க்ளோஸ் ஆகி ஆகணுன்ற அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் இன்றைக்கி லோ கொடுத்துருக்கு? 17,048 தான் இன்றைக்கி லோ. இன்றைக்கி 17,000க்கு பிலோவில் வந்துச்சுன்னா போர்ஷன் மேபி கட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம டோன்ட் வரி அபவுட் தட். இது வந்து ஃபஸ்ட். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஹியர் ஆஃப்டர் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். எப்போதுமே நம்ம நான் வாங்கின உடனே டக்குன்னு மார்க்கெட் மேலே போகாது. சம் ஃப்ளக்சுவேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து தான் இது வந்து மார்க்கெட் மேலே போகும், எந்த டெக்னிக்காக இருந்தாலும் சரி. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து மினிமம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஈவன் தோ நாளைக்கு இந்த சப்போர்ட் நியர்பையில் வந்தால் கூட வி கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் 17,600ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 18,200 வரைக்கும் இந்த ரேலி வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வரைக்கும் வி டோன்ட் பாதர் அபவுட் தேட். இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆத வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ரிவர்சல்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இப்போது பேங்க் நிஃப்டி நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நான் லாங் டைம் ஃப்ரேமில் இதில் காமிக்கிறேன். ஓவரால் பொசிஷனலில் வந்து எப்படி இருக்குது? ஒரு லாங் அப் ட்ரெண்டில் ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கி கிளியராக இந்த சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, சரி. இப்போ இன்னும் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஹவலியில் வச்சு பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி ஹை ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்குது. சரி, ஹை ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்குது. இந்த ஃப்ளக்ஷுவேஷனில் டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வருது அகெயின் லோ அகெயின் ஹை. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சிம்பிளாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே அப்சைட் ரேலி டுவர்ட்ஸ் எவ்வளோ தூரம், 40,500 வரைக்கும் அப்சைட் ரேலி வந்து கொடுத்துரும். ஸோ இது வரைக்கும்
ஒரு சின்ன அப்சைடு மொமெண்டம் வந்து நாளையில் நாளை மறுநாள் இருக்கும், 38,380 வரைக்கும் கொடுக்கும். ஒன்லி வந்து வி கேன் பாதர் அபவுட் இதுக்கு பிலோவில் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் வி ஷுட் பி க்ளோஸ் அவர் பொசிஷன். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி கண் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, தெர் இஸ் நோ ஒரி அபவுட் தேட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த இதை ஹையரை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் குயிக்காகவே அப்சைட் ரேலி வந்து கொடுத்துரும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சரி ஒரு அப்சைடு மொமெண்டமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செக்டார் அண்ட் சம் ஸ்டாக்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பையா செல்லா இதுதான் மெயின் திங்கு, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு அப்படின்னாலே பை சைடு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டூடெண்ட்க்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது கிளியராக வித்து சார்ட்டோட என்ன டெக்னிக் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன டீச் பண்ணுறோமோ அதை ரியல் டைம் மார்க்கெட்டில் வரும்போது ஸோ இந்த பேங்க் நிஃப்டி வந்து இது வந்து GI1 மெத்தடுன்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலருந்து எக்ஸாக்டாக கீழே ஃபால் ஆகும், அப்படி ஃபால் ஆச்சுன்னா எது டார்கெட்டு 37,565 தான் டார்கெட்டு. 38,050 37,565 தான் டார்கெட்டு, ஏதாவது ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய டார்கெட் பாயிண்ட்டு. இது ப்ரீவியஸாக உள்ளது, நடந்து முடிஞ்சது, இது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், அது என்ன மெத்தடும் அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் GI1 மெத்தட் பிரகாரம். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இதை போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். சி ஒருத்தர் வந்து 5,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, அடுத்து இன்னொருத்தர் 1,300, அதுக்கான ட்ரேட் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் 7,600. எல்லாருமே பேங்க் நிஃப்டி செல்லிங் தான் ஆப்ஷன்ஸில். அடுத்து இன்னொருத்தர் 1,700, அடுத்து இன்னொருத்தர் சுகுமாரன் 38,400 ருபீஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது. ஓகே, நிஃப்டி வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேயில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிஃப்டி இந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்ன் வராதுக்கு முன்னாடி இங்கே திரும்புங்கிறத நான் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இன்கேஸ் ஒரு 15 மினிட்ஸ்லேயோ இல்லை 30 மினிட்ஸ்லேயோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக 17,575 ஆர் 17,600 வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அதே போல் நம்ம கோல்டு வந்து பார்த்தோம், கோல்டு அண்ட் க்ரூடு வந்து பார்த்துடலாம். கோல்டு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோன்னு இல்லை. அதே போல் கோல்டு வந்து அதுக்கான டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் கோல்டு, இதனுடைய டார்கெட் வந்து MI1 வேவ் பிரகாரம் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தேன். டார்கெட் வந்து எவ்வளவு 48,275. ஸோ இதுதான் அதனுடைய டார்கெட், மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு பாருங்கள், 48,350 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து பை பண்ணக்கூடாது. கோல்டு வந்து ஒரு டெம்பரவரியாக திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது பை பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரூடு வந்து கரெக்டாக இந்த ரேலியில் தான் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் உடைய ஹையில் வந்து க்ரூட் ஆயில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனிக்கான ஒரு பையிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ரஷ்யா யுக்ரைன் டென்ஷன்னால் க்ரூடு வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆகுது. பிகாஸ் ரஷ்யா வந்து வார் வந்தது அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு மேஜரான க்ரூடு வந்து எக்ஸ்போர்ட்டர். ஓகே, யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வந்து க்ரூடு எக்ஸ்போர்ட்டர் வந்து ரஷ்யா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பைப்லைன்ஸ்லாம் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த வார் வந்தது அப்படின்னாக்கா. அதனால் வந்து க்ரூட் ஆயிலுடைய சப்ளையில் பெரிய டிமாண்ட் வந்து வரும்.
ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் ஆகிது. ஒன்ஸ் வந்து இந்த வார் வந்து நலிஃபை ஆகிடுச்சு, அவங்க பேச்சுவார்த்தையில் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும். பட் ஈவன் தான் நம்ம டெக்னிக்கல்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடாது, பிகாஸ் ஹைலி ஓவர் வேல்யூ ஆஸ் பர் டெக்னிக்கல். ஓகே, ஒன்ஸ் இதை பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சம் ஆஃப் தி டேஸில் வந்து நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஓகே, ஒன் ஆஃப் தி டேஸில், ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இது வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிரேக் ஆச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சாலிடாக ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம், ரீசனபிள் டார்கெட் வந்து கொடுக்கும். ரைட், ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென், சைனிங் அப் ரகுகோபால் ஃப்ரம் பிஎம்ஆர் புட்ஸ் அகாடமி. தேங்க்யூ. Thank you.